சவுந்து வந்து முந்தி ஒரு வேலை எல்லா கதை ஜோனி இப்போ அந்த பேங்குக்கு உள்ள டாப்ரு அவன் முந்திய மாதிரி கதை வந்து குறைவு தெரியாது ப்ரோ. நீங்க சீரியஸ் ஆயிரத்தி கீழே வந்து கமெண்ட் பண்றீங்க, கடைசியில நீங்களே கேட்க சுடலை பக்கத்து கிடக்கு காணி பரப்போர் பதினையாயிரம் படி வாங்கலாம். வேர் வாழ்ற இடத்துல மனசுல கொடுக்கல முக்கியமான ஒரு கதை என்று ஓட்டு நீ கதைக்க வந்த அதுல தலைப்ப காணையில உடம்பு மட்டும் சரி இப்ப அதை விடுவோம். என்ன சொல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன், நான் கிருஷ்ணா. நான் இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எங்களோட அம்மா வந்து நிக்கிறோம். எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒன்று கூடி நிக்கிறோம். என்ன சொன்னால் இன்னைக்கு வந்து எங்களோட வீட்டுல வந்து யார் வருது, அதாவது எங்களுடைய உறவினர்கள் வரி நம்ம வந்து கொலண்டில் இருந்து அப்போ பெரிய அளவு சந்தோஷம். எல்லாரையும் வந்து அவர் சந்திக்கணும்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒன்று கூடி தான் அந்த இடத்துல நிற்கிறோம். அது மட்டும் இல்லை நிற்கிற இடத்துல வந்து இன்றைக்கு என்ன வேலைக்கு ஆள் வந்துட்டு வேறு சந்தோஷத்தில் குழுவோம். என்ன என்ன குளிக்கலையோ இல்லை இன்னும் குளிக்கல, அவையில கண்டுட்டு தான் தண்ணி வைப்பேன்ப்பா. அவையை கண்டா தான் தண்ணி வைக்கிறேன் இப்போ நான் நினைக்கிறேன். அப்பாவை குளிக்க வாக்கொண்டா டெய்லி ஒவ்வொரு தடவை கூட்டிகிட்டு வரும் குளிப்பில்லையா அப்படியே படைக்க மாட்டேன். மற்ற வந்து இப்போ கொலண்டில் இந்த உறவினர்கள் வந்தேன்டேக்கோ திடீர்னு யோசிப்பேன் எங்கே தேவையிடா முளைச்சது இது உறவினர்கள் வந்து. இப்போ பொதுவாக நாங்கள் எல்லாரையுமே அப்படி தான் சொல்கிறோம் நாங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், எங்களோட அதிக அளவில் அன்பு வச்சுக்கக்கூடிய எங்களுடைய அக்கா அப்புறம் நான் வந்து இன்றைக்கு எங்களோட வீட்டை வரேன்னு சொன்னவே அப்போ வந்து அக்கா சொல்லியிருந்தா முக்கியமாக நான் உங்களோட அம்மாவை தான் பார்க்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி அப்போ அம்மாவிட்ட வரேன்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன். எல்லாரும் சௌரங்கள் எல்லாம் வீட்டை வந்து இல்லைங்க எல்லாரையும் ஒரு ஐடியா பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படியே ஒரு டைமில் வந்து இங்கே வீட்டை வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் நாங்களும் வந்து பெருசாக வீடுகளில் நிற்கிற குறைவு தானே, அப்போ வீட்டை கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி காலையில் வந்து சேர்ந்து வேலை கொஞ்சம் செஞ்சுருந்தோம். முக்கியமாக இந்த வாழைகள் கொஞ்சம் வந்து எல்லாம் வளர்ந்து கூழ போட்டு கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது இனி பயந்தரா வகையில் நின்றுச்சு. அப்போ அதை எல்லாத்தையும் பட்டி அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு வேலை இருந்த மாதிரிக்கு முழு வாழையும் பிரட்டி போட்டு இருக்கிறேன் நான். இப்போ அப்பா அதான் அள்ளி ஏற்றி போட்டுருக்குறேன். அப்பா வந்து நாங்கள் முதல் மாதிரி கஷ்டப்பட வருதே இல்லை, நாங்கள் எல்லாம் பட்டி எல்லாம் துப்புராக்கணும் அள்ளி எல்லாம் ஏற்றி போட்டு தான் நிற்கிறேன். என்ன ஆனால் இப்போ நீங்கள் கழிச்சா போதும் ஓரளவு பார்க்குற இடத்துக்கும் போனாங்க இந்த வாழையை பிரிட்டினால் ஆரம்பிதான் நினைக்கிறேன். வாழையை பிரிட்டினெல்லாம் பெரிய விஷயம் ஒன்று சரியாக கதைக்க போயிடும். விரட்டினது வாழை இல்லை முளைக்காத வண்ணது அப்படி கேட்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறையோட வாழையுமே ஒரு மலையை கூடி ஒன்று பேர் அதில் அடியோட வேரோட கிண்டி எல்லாம் நிறையாச்சு அள்ளி கொண்டு எல்லாம் போட்டுட்டு இப்போ தாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். இப்போ சாப்பிட்டு சும்மா இல்லை அடுத்த வேலை திட்டம் இருக்குது. இப்போ வேலை தான் செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ முத்தங்கள் எல்லாம் கூட்டி கொஞ்சம் இதாண்டி கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்தும் சரி சும்மா ஒரு வீடியோ ஒரு கொமிக்க அடுப்பு மட்டும் தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்குள்ள சோந்து வந்திருக்கேன்னு சார்ந்து இதுக்குள்ள இதை சொல்ல வேணும் இப்படி கலந்து கலந்து கதைச்சு கனனாலாம் சரி சொல்லு சொல்லு வந்து முந்தி ஒரு வாழை நல்லா கதை ஜோனி இப்போ அந்த பேங்குக்கு உள்ள டாப்ரு அவன் முந்திய மாதிரி கதை குறைவு என்னதான் சொல்லுவாங்கல்ல அந்த உத்தியோ ஒருத்தர் மாதிரி கொஞ்சம் கதைக்கிற உறவுண்டு. அப்போ அதே மாதிரி அவன் கொஞ்சம் கதையெல்லாம் குறைச்சி போட்டான். ஏரண்டு பார்க்க போனா அதுக்குரிய காரணம் வந்து அந்த உத்தியோ இப்படி இல்லாம் அப்படி இல்லாம இப்ப என்ன கதைக்கிறது தெரியல அதுதான் காரணம். என்ன இப்ப வேற இப்ப எங்களுக்கு கூட தெரியாது என்ன கதைக்கணும்ண்டு. ஆனா ஏதோ ஒன்று ஆக்களையால் மாறி மாறி சாட்டியெல்லாம் காய்ச்சி கொண்டுக்கிறோம். நீ அப்படி கூட கதைக்கிறே இல்லைன்னு கூட காரணம் வந்து உத்தியோகம் தான். மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நேற்று நாங்கள் இருக்கிற 4 லட்சம் 3 லட்சம் தான் போனது. இப்போ அவர் அந்த காணியை வந்து கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 9 வரப்புக்கிட்ட அந்த காணி வரும் கொஞ்சம் ஞாபகம் விலையில் கூடுதலாக தான் விலையில் சொல்லினோம். அப்போ அப்படி கேட்க இப்போ வேற வேறு காணிகள் வந்து இப்போ கஷ்டப்பட்டாக்களால் வாங்கி இல்லாமல் கிடக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரர்
நான் முதலும் அங்கே அண்ணா சொன்னான் ஒரு கதையை சொல்லிக்க தெளிவாக சொன்னதான் எல்லாருக்கும் பிளாங்க. காணிந்த வில பிரச்சனையை கதைக்கு வரைக்கும் நானும் ஏதோ நினைச்சேன். உங்களோட கதையின் கருப்பொருள் என்ன? ஒன்றும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க? வடியா சொல்லுங்க. ஒவ்வொரு காணியும் வந்து நான் கஷ்டப்பட்டாக்கள் காணி வாங்கணும்னு ஒரு விலை விசாரிச்சவன்னு சொன்னால் அந்த காணியில் வாங்கி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த காணியில் வாங்கி கூடுதலாக விட்டுருக்குறாங்க. வாங்கிட்டு இப்போ கஷ்டப்பட்டாக்கள் வாங்க போவிக்க ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வந்து அந்த காணியின் விலை சொல்லிக்க உண்மைக்குமே வாங்கிடலாம். அது ஏன் காரணம் இருக்குன்னு சொன்னால் கூடுதலாக இங்கே இருக்கிறவங்க ஏக்கர் கணக்கில் காணி வாங்கி விடலாது. கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படியான உறவுகள்லாம் கூடுதலாக இருக்கிறவங்களும் அது அவங்களோட தான் காணி உண்மையிலே இருக்குது. என்ன பொய்யோ உண்மையா அப்படி இருக்க கஷ்டப்பட்ட அதாவது சாதாரணமாக கஷ்டப்பட்டாக்க போய் ஒரு காணி ஒரு பிறப்பு தாங்கன்னு சொன்னால் 15 லட்சம் 20 லட்சம் சொல்கிறாங்க சும்மா. இப்போ அந்த காணி என்ன விலை சொல்றாங்க? அந்த காணியை வாங்க சொல்லிக்குரிய விலை ஒரு பிறப்புக்கு அந்த காணியின் விலை நான் கேட்கவும் இல்லை. கோடிக்கணக்கில் சொல்லி வேறு தெரியும். சரி இப்போ அதை விடுவோம். என்ன சொல்லு என்னென்றால் அவளை காணையில் புள்ளி கேட்டான். நீங்க சொல்ல வந்து இந்த கருத்து என்னண்டா, நாங்க வந்து ஜோக்கா கதைச்சோன்று கேக்குள்ள முக்கியமான ஒரு கதை என்று போட்டு நீ கதைக்க வந்த. அதுல தலைப்ப காணையில உடம்பு மட்டும் அதாவது நடுக்கட்டது போட்டேன். குறைவாதான் முடிவும் இல்ல. முடிவு என்ன இதுண்ட? அதாவது இப்ப நீ என்ன சொல்ல வரேன்டேக்குள்ள இங்க உள்ள ஒரு சாதாரண ஒரு குடிமகனால வந்து ஒரு காணி வந்து வாங்குறன்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னா வெளிநாட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இப்ப ஓரளவு நிறைய பிறப்புகள் இருந்தா கூட வாங்கக்கூடிய ஒரு வசதியில வந்து கூடிய விலையை கொடுத்து வாங்குறதால இங்க உள்ள சாதாரண மக்களால வந்துட்டு ஒரு பிறப்பு துண்டை கூட வந்துட்டு வாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை நிலவுது அப்படின்ற மாதிரி தான் அண்ணா வந்து சொல்ல வந்தவர். ஆனா சொல்ல வந்த விதம் வந்து கொஞ்சம் பிழைச்சு போயிட்டு அதை ஏன் இப்ப சொன்னீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ இங்கே வந்து சாதாரணமாக சிலங்காலம் ஒரு பிறப்பு காணி என்னவில் போகுது அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க இருந்தும் வாங்கிடலாத நிலைமை ஏன் காரணம் என்ன? இந்த அந்த நபர்கள் வந்து காணியை கண்டபடி வெளியே கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வாங்கிட்டீங்க வாங்கி தாங்க சொல்றதான் விலை. இப்ப எந்த விலைக்கு வாங்கினா வாங்குங்க இல்லாட்டி போங்க. அதாவது இப்ப உங்களை வந்து காணியில் என்ன ஒரு பிறப்பு என்ன விலைன்னு கேட்கணுமோ கால் பண்ணி யாரு சில சில ஆக்கள் கேட்டிருக்கணும். உங்களோட தம்பி எவ்வளவு காணியில் என்ன விலை போகுது ரெண்டது மாதிரி என்று சொன்னா தாங்களோட காணியில் இல்லாம அங்க அந்த நேரம் அவ்வளோ விலையை குறைச்சி வித்து நாங்கள் சொல்லிக்க. இப்ப சாதாரணமா பாக்குறவங்களுக்கே தெரியும் இப்ப எங்களோட வீட்டிலேயே கூட இப்ப எனக்கு காணி இல்லை நாங்க ஒரு காணி ஒன்று வாங்கணும்டா கூட இப்ப உண்மையிலே இப்பத்திய விலைக்கு வாங்கல. அது ஆனா உண்டு காணிகள் வந்தப்பா விலைகள் வந்து இடங்களுக்கு ஏற்றா தான் வித்தியாசப்படும். உங்களுக்கு ஒரு 10,000-20,000 காணி வேணும்னா நான் நேற்று வேலை என்ன காய்ச்ச கண்டு சுடலை பக்கத்து கிடக்கு காணி வரப்போ ஒரு 15,000 படி வாங்கலாம். வேல் வாழ்ற இடத்துல மனசுல கொண்டு இல்ல இப்ப இல்லாட்டு கொஞ்சம் அப்படி எல்லாம் என்ன பிரச்சனை? இன்றைக்கு நாங்களும் அப்படி பாக்கிறது எங்கெந்த இட்டி வேணும் அதே ஆனால் அங்கே போகலாம். அங்கே போகலாம். அதுக்காக அடுத்த குறைதான் போகலாம். ஒரு பக்கம் மற்ற எங்கள்கிட்ட அவ்வளவுதான் தகுதி என்றால் நாங்கள் நடுத்தரத்துல வேண்டும் ஏற்றி பாக்குறது மற்ற வந்து இப்ப எந்த செல்வந்தரா இருந்தாலும் கடைசி ஒரு காலத்துல அங்கான் போக போயிடும். அதனால நாங்கள் அது பக்கத்துல இருக்கலாம் கூடினா கண்டு போகலாம். பக்கத்து தூரமும் இல்லை செத்த விட்டு செலவும் குறைவு குறைவு என்னோட கதைக்கிற மாதிரி வேற வேற கதை வாழ்க்கையில் சில கட்டங்கள் போய் கொண்டு இருக்குது. ஆனா சுடலை பக்கத்திலேயே நிறைய பேர் வீடு வேலை எடுத்து கட்டி இருக்கிறாங்க. இல்ல நீங்க முனை கடற்கரை கிட்ட எல்லாம் பார்த்தா சுடலை என்றதெல்லாம் இப்ப பெரிய சாதாரண விஷயம். ஒரு மதிலோட வீடு வீடு இருக்கு இருக்கு. ஆனா இங்க அது அணை விழுந்தான் பக்கம்ன்றது வந்து காடு காட்டு பக்கத்துல இருக்கிற காணியில நீங்க சொன்னால அது வந்து ஒரு மிருகங்கள் வாழ்ற இடம் என்ன அதில் போய் நீங்கள் மனுஷர வாழன்னு சொன்னால் கஷ்டம். நாளைக்கு கிலோவில் ஆளவன் நாளைக்கு இருக்கிறாக்கள் வந்து நிற்கலாம். இங்கே வாட இந்த எங்களோட காணிக்க அப்போ மிருகங்கள்லாம் ஆனவளும் தான் சுடலை பக்கத்தில் இருந்து வாழ்கிறவங்களும் என்கிட்ட வந்து கதைக்கலாம். என்னென்னு சொன்னால் அதில் காணி இல்லை சுடலை பக்கத்தில் வீடு இல்லை. என்ன செய்யணும் இப்போ என்னென்ன தகுதியை கொண்டு அப்போ நாங்கள் மற்ற பாக்கியலாது
தகுதி இருந்தால் தான் நாங்கள் தேடி பார்க்கலாம். இல்லைன்னா அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் எங்களோட அண்ணாவுக்கு காணி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பிறப்பு காணி துண்டனாலும் வாங்குறதுக்கு மனம் பற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து காணியில நானும் பாத்துருக்கேன். அந்த காலம் நான் கடை வச்சு கேட்கலாம். வங்காளியெல்லாம் காணி வந்து 4 லட்சம் 5 லட்சம் போனது. இப்போ ஏக்கர் கணக்குள்ளெல்லாம் காணியில் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினா அந்த காணியை விசாரித்தா அவங்க யாருன்னு பார்த்தா வெளிநாட்டுக்காரராக இருப்பாங்க. வெளிநாட்டுக்காரன்னா அந்த காணியை வந்து தாங்களுக்கு அடிச்சொருவில் அவர் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ 3 லட்சத்துக்கு காணி வாங்கியிருந்தால் 30 லட்சம் சொல்லுவாங்க ஒரு வரப்பு காணியை. அப்போ இப்படியாக இருக்க சாதாரணமான மக்களால் அந்த காணி வாங்கி இருக்க முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் வசதி வாய்ப்பு இல்லை. வெளியில் தான் போக வேணும். வெளியில் போனால் நீங்கள் சொன்னது மாதிரி எங்கேயாலும் காட்டு பக்கத்தில் போயிட்டு கேட்க அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு கீர்த்தனமான ஒரு ஆக்களும் அந்த இடத்துக்கு வரக்கூடும். வரைக்க அவனோட பிள்ளைகள்கிட்ட வாழ்க்கை எல்லாமே சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணம் காணி இல்லாத வெளிநாட்டுக்காரன் வந்து 30 லட்சம் கொடுத்து வாங்குறான்டா. அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனும் இங்க பிறந்தவர் தானே, வாங்குறான். அப்படி ஒரு தகுதி இருந்தா நான் போய் பார்க்கலாம், வாங்கலாம். அதுக்காக அவர் 30 லட்சம் பண்றானே நாம கைந்து செய்யலாம் தகுதி. இப்ப மான் நினைக்கப்புறான் ஏண்டா இந்த காணி கதையை நான் கொண்டு வந்தேன். இதுல சொல்ல வேணும் சொல்லி நான் இருந்தேன். சரி, அதை நான் சொல்லி போட்டேன். கண்டிப்பா வீடியோ பாக்குற உறவுகள் அண்ணாக்கு ஒரு காணி துண்டு வாங்குறது செய்வார்கள் நம்புறேன். இப்ப உண்மையிலேயே அந்த காணி என்ற ஒரு விஷயத்தால சரியா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற போல இருக்கேன்டா. குறைஞ்சப்ப ஒரு 10 நிமிஷமா காணி காணி என்ன இருக்கிறேன். நாங்க இப்ப அந்த கதையை விட்டு வெளியில வருவோம். காணி ஒரு நேரம் பாங்கலாம் பிரச்சனை. ₹40,000 அந்த நேரம் 40,000 பெரிய மெல்லாவிய சிக்கன் இன்னும் வரையில என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்ப அவாக்கு நாங்கள் அவன் கண்ணில உணர்ந்து சிக்கனை காட்டி விட்ட வேண்டா தான் எங்களை கதைக்க விடுவான். அவ ஒண்ணும் செய்யறல சமையலுக்கு அவ அந்த செய்யற மாதிரி ஓடி தெரியும். நாங்கள் இருக்க ரெண்டு மூணு வீடியோல நாள் சாப்பாட்டு. ஆமா, அவருக்கே தெரியல என்ன நோக்கம். சகோதரங்க உட்பட ஒரு கவுடியான ஒரு கலந்துரையாடல். என்ன வச்சு ஒரு இதாக்கிட்டீங்களே, உங்களை வச்சிருந்தாலும் அப்படி செய்யல. நீங்க அப்படி நினைக்க கூடாது. ஆனா கதையில் வந்து புழக்கம் வாய்ந்தா தானே பாக்குறாங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். கதையை நிப்பாட்டின காரணமும் இருக்குது. நான் என்னோட தேவையா போன்ல கதைக்கிறாங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பாக்குறதே தேவையில்லாத விலையண்டி தப்பினேன். அதுல உனா போன் போற
அவரையும் அதை கேட்டுக்கொண்டு சிரிச்சு பெய்யா இருக்கிறேன். கண்டபடி எங்களை போல விட்டு கரைச்சி உழைச்சுழைச்சி எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் வந்து கரை சேர்த்தவா இல்லையு சொல்லி இல்ல ஆம்பளை பிள்ளைல எனக்கு கையை விட்டுருக்கேன். நாங்களே இப்ப சும்மா சப்போர்ட்ல வாழ்ந்து இருக்கிறோம். அவர் சும்மா வேடியா கேட்டுருப்பாரு உங்களை, நீங்க இல்லையு சொன்னா ஒரு 1000 எடுத்து உங்களை தந்துட்டு போக மாட்டோம். இப்ப நீங்க எப்படி சொன்னீங்கன்னு சொன்னா வீடியோ பாக்குற ஆக்கள் நினைப்பேன். உண்மையிலேயே வந்து சும்மா இப்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, ஒரு நாளும் இல்ல. அவர் எப்பயுமே ஒரு செல்வந்தரான ஒரு ஆள் தான். கதை போற வேண்டிய சரியான செல்வந்தன் தான். இந்த வீடியோ பாக்குறாங்க உண்மையே கேக்குறாங்க. ஐயோ கடவுளே, இந்த கதையை இந்த வீடியோ கதையை ஒன்று மாதிரியே கதை பண்ணாங்க. புரிஞ்சோல் படிதான் புரிஞ்சோல் செல்வந்தன் வேறே கதைப்போம். சரி என்ன இப்போ வேள் வந்து சமையல் சாமானை நாங்கள் வாங்கி கொடுக்குற கட்டத்துக்கு வந்து அவள் அங்கே நின்று வேண்டி கொண்டு நிற்கிறாள். நாங்களும் அதை செய்து கொடுக்கத்தான் வேணும். என்ன சொன்னால் சிக்கன் வாங்கி கொண்டு கொடுக்கல, அதை வாங்கி கொடுக்கணும். நீ என்ன வாங்கி வந்து கொடுக்க போடணும்? நீ பாட்டு போறதால முடிச்சு கொள்வோம். நேரங்கள் காணும் தானே. இந்த வீடியோ கருத்துக்களை யாரும் வந்து எங்களுக்கு பிள்ளையாக கமெண்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு பண்ணாக இது முழுக்க முழுக்க பகுடியான ஒரு கலந்துரையாடல் தான். அதுக்காண்டி நீங்கள் சுமனாக கஷ்டம் பண்ணி வச்சு போடுறாங்க. முழுக்க முழுக்க பகுடியான ஒரு கலந்துரையாடல் சரி. அப்போ நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். மற்றது கமெண்ட்களை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையேண்டா. அப்பா அப்பா கூட டெய்லி கமெண்ட் வழியே களை குத்துவாங்க. என்னண்டு மீன் பித்து திரிஞ்சால் திரிய திரிச்சு வைப்பேன். மாட்டுக்கு குட வரத்தா அந்த செய்த திருச்சியத பேரண்டு. அப்ப இதை பத்தியெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. என்னதான் ஒருவேளை உங்களுக்கு என்ன விளக்கம் பண்ணுமெண்டா, அதாவது மீன் பட்டி எப்படி கட்டினாண்டோ இல்லாட்டி மாட்டுக்கு எப்படி குட வரத்தாண்டோ விளக்கம் பண்ணுமெண்டா, நீரே எங்கட இடத்துல சரிந்தாங்க பிராக்டிக்கல் அவன் செஞ்சு காட்டுறாங்க. மீன் பட்டி காட்டுறது மிஞ்சிர மீன் எப்படி கருவாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அதை பார்த்து மெனமுடைஞ்சு போகாம உங்களோட பாதையில நீங்க அப்படின்னு சொன்னா அப்பயுமே சரியா போகலான்னு சொல்லி முடிச்சு கொள்ளுவோமே. ஓகே, பாய் பாய்.